பா.ரஞ்சித் டிரெக்ட் பண்ணிருக்க நட்சத்திரம் நகர்கிறது இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த போஸ்டரை பார்க்கும்போதே ரொம்பவே பிரமிப்பா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல வைக்குது நம்மள. அண்ட் அது மட்டும் இல்லாம திரௌபதி படம் ரிலீஸ் ஆச்சுல்ல, அந்த படத்துக்கு இந்த ஒரு படம் பதிலடியா இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா திரௌபதி படம் வந்துட்டு லவ்க்கு ஆப்போசிட்டான படம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இல்ல. ஆனா இந்த ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு. அதனால அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இந்த ஒரு படம் அமையுமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பர்சனலா இந்த ஒரு போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு நடுவுல இருக்காங்க அண்ட் டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே நட்சத்திரம் நகர்கிறது அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி அவங்களை சுத்தி பல கேரக்டர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா நடுவுல இவங்க ஒரு ராட்சசி மாதிரி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம பா.ரஞ்சித் அவங்களுடைய படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுல கண்டிப்பா அரசியல் கருத்துக்கள் இல்லாம இருக்காது, கண்டிப்பா இந்த ஒரு படத்திலையும் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பா.ரஞ்சித் டிரெக்ட் பண்ணிருக்க இந்த ஒரு படத்துல காளிதாஸ் ஜெயராமன் நடிச்சிருக்காங்க, ஆக்ட்ரஸா துஷாரா விஜயன் நடிச்சிருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து டான்சிங் ரோஸ், ஷபீர், கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபரா கிஷோர் குமார் ஒர்க் பண்ணிருக்காரு. அண்ட் டென்மா இந்த படத்துக்கு மியூசிக் கம்போசரா ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நம்ம பா.ரஞ்சித் ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கு கேப்ஷனா லவ் இஸ் பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருக்காரு. அண்ட் யாழி பிலிம்ஸ் நிறுவனத்தோட நீலம் ப்ரொடக்ஷன் சேர்ந்துதான் இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்தினுடைய ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சு இப்போ ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்காக தான் இப்போ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு உமாதேவி அண்ட் அறிவு சேர்ந்துதான் இந்த பாட்டு எல்லாமே எழுதியிருக்காங்க. அண்ட் நமக்கு டான்ஸ் மாஸ்டர் யாருன்னு தெரியுமா, சாண்டி மாஸ்டர் தான் இந்த படத்துக்கு டான்ஸ் மாஸ்டரா ஒர்க் பண்ணிருக்காங்க. சீக்கிரமாவே இதனுடைய ரிலீஸ் தேதி அறிவிச்சிருவாங்க அப்படின்னே சொல்லலாங்க. சரி, இந்த நியூஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க.